வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா பிஜிடிஆர்பிக்கு தேவையான ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல பார்ட் 4 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் எம் இஸ் எ லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச், தென் எம் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, எம் ஈக்குவல் டு ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட், சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எம் என்ன ஆகிடும், உங்களுக்கு க்ளோஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு இன்இக்வாலிட்டி வெரி ஃபேமஸ், இஃப் இஐ இஸ் அன் ஆர்த்தோ நார்மல் செட் இன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச், தென் சமேஷன் மாட் எக்ஸ் கமா இஐ ஹோல் ஸ்கொயர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நார்ம் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார் எவ்ரி ஹில்பர்ட் ஸ்பேஸ் இன் ஹெச். ஸோ இது என்ன இன்இக்வாலிட்டின்னு உங்களால் மோஸ்ட் தெரியும் நினைக்கிறேன், பெசல் இன்இக்வாலிட்டி, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம்னா, ஏ லீனியர்ஸ் ஆப்ரேட்டர் டி ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் இஸ் செட் டு பி ஏ டேஷ் இஃப் டி ஸ்டார் ஈக்குவல் டு டி. ஸோ டி ஸ்டார் ஈக்குவல் டு டி, இதான டெஃபினேஷன் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் இட் இஸ் ஏ செல்ஃப் அட்ஜாயின்ட், டி ஸ்டார் ஈக்குவல் டு டீன்றது நம்மளுக்கு செல்ஃப் அட்ஜாயின்ட். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபோர்த்து கொஸ்டினை பார்த்துக்கலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, அதே ஒரு செல்ஃப் அட்ஜாயின்ட் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டி ஒன் டி டூ பி த செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர்ஸ், தென் டி ஒன் டி டூ செல்ஃப் அட்ஜாயின்ட் இஃப் ஒன் அன்லி இஃப். ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் இது. இந்த டி ஒன் டி டிக்கு நம்ம செல்ஃப் அட்ஜெண்டாக இருக்கணும்னா டி டூ டி ஒன்னாக ரிவர்ஸில் வரும் உங்களுக்கு. நம்ம வச்சுக்கோங்க, இஃப் டி பி அ நாம் ஆப்ரேட்டர் ஆன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸஸ் தென் நாம் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட். ஸோ நாம் டி ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ளே இருக்கு இல்லையா டி ஸ்கொயர், அது நாம் ஆக்சுவலாக வந்து வெளியே வந்துடும். இது நார்மல் ஆப்ரேட்டரில் நமக்கு ஓகே, ஏன்னா நாம் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் டி ஸ்கொயர். நெக்ஸ்ட் வர, அன் ஆப்ரேட்டர் டி ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் இஸ் நார்மல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்னென்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அது வந்து ஒரு ஆப்ரேட்டர் தான் நார்மல்னு சொல்லிட்டாங்க ஹெச். அப்போ என்ன கண்டிஷன், சரி நமக்கு நார்மல் கண்டிஷன் என்னது, டி டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டீனு எடுத்துக்கலாம். அதுலேருந்து அது உள்ள டேம் எழுத்துருங்க. அகைன் இது என்ன பண்ணுறோம், இன்னர் ப்ராடக்டில் எழுதிக்கிறோம். இன்னர் ப்ராடக்டில் எழுதணும்னா டி டி ஸ்டார் மைனஸ் டி ஸ்டார் டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ்னு வரும். நெக்ஸ்ட்டு டி டி ஸ்டார் எக்ஸு கமா எக்ஸ் ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணி வெளியே தள்ளிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டி ஸ்டார் எக்ஸ் கமா டி ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு டி எக்ஸ் கமா டி ஸ்டார் எக்ஸ். இந்த டி டபுள் ஸ்டார் வந்து நமக்கு என்ன ஆகிடும்னா வெறுமனை டி வரும். அதை அப்ளை பண்ணோம்னா நாம் டி ஸ்டார் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் டி எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரிலீஸ் பண்ணோம்னா நாம் டி ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு டி எக்ஸ். ஸோ இது ஆப்ஷன் பார்த்தோம்னா பியில் இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் ஒரு ஃபேமஸ் லா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் இன்னர்ஸ் ப்ராடக்ட் பி இன்னர்ஸ் ப்ராடக்ட் ஆன லீனியர் ஸ்பேஸ் எக்ஸ்னா நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இக்குவல் டூ டைம் ஆஃப் நாம் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் லாக் வருங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எயித்து க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இஃப் டிபி ஏ நார்மல் ஆப்ரேட்டர் ஆன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் அண்ட் கேபி ஏ ஸ்கேலார், ஸோ டி மைனஸ் கேஐ என்னென்னு கேட்குறாங்க. டி மைனஸ் கேஐயும் என்ன நம்மளுக்கு நார்மலாக தான். ஸோ நார்மலுக்கு என்ன ப்ரூவ் பண்ணால் போதும், டி டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி. அப்போ நம்ம எதை நார்மல் சொல்லணும், டி மைனஸ் கேஐயை நார்மல் சொல்லணும். அப்போ டி மைனஸ் கேஐ இன்ட்டு டி மைனஸ் கேஐ ஹோல் ஸ்டார் தான் ஈக்குவல் டு டி மைனஸ் கேஐ ஹோல் ஸ்டார் இன்ட்டு டி மைனஸ் கேஐ. ஸோ இது பாருங்கள், இப்போ கிவன் எடுத்துக்கலாம், டி ஸ்டார் நார்மல் சொல்லிட்டாங்க, டெஃபினேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுங்களா? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது திஸ் இன்ட்டு திஸ் ஈக்குவல் டு திஸ் இன்ட்டு திஸ். அப்போ ரெண்டு பக்கம் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் சொல்லுங்கள், உள்ள ப்ராடக்ட்டை உள்ள ஸ்டார் அலோவ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஈக்குவேஷன் வருது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டி ஸ்டார் இன்ட்டு டி, அது மறுபடியும் பண்ணிங்கன்னா ரெண்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் எடுத்துக்கலாம். தேர் ஃபோர் டி மைனஸ் கே ஐ இஸ் ஏ நார்மல், சரிங்களா? ஸோ அடுத்து நைன்த்து பார்த்தோம்னா, இஃப் டி செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் ஆன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் தென் ஆல்ஃபா டி செல்ஃப் அட்ஜாயிண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் ஒன் அண்ட் இஃப் அப்போ இந்த ஆல்ஃபா டி இஸ் செல்ஃப் அட்ஜாயிண்ட் இஃப் ஒன் அண்ட் இஃப் ஆல்ஃபா ரியலா இமேஜினரியா ஜீரோவா இல்லை நன் ஆஃப் திஸா, சரி ஓகே. கிவன் ஆல்ஃபா டி செல்ஃப் அட்ஜாயின்ட் என்ன பண்ணலாம், செல்ஃப் அட்ஜாயின்னா டி ஸ்டார் ஈக்குவல் டீன்னு எடுப்போம். இங்கே வந்து ஆல்ஃபா டி
செல்ஃப் அட்ஜாயின். அப்போ ஆல்ஃபா டி ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி. ஸ்டாரை உள்ள அலப்புனா ஸ்கேலர் வந்து பார் வந்துடும், நார்மலாக இருக்குது டி ஸ்டார். செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆனதுனால டி ஸ்டாருக்கு பதிலாக டி அப்ளை பண்ணிடுறாங்க. சப வில் ஹோல்டு இஃப் ஒன்லி என்னது ஆல்ஃபா பார் ஈக்குவல் டு ஆல்ஃபா வந்துடும். ஸோ இங்கே ஆல்ஃபா ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சிங்களா, அப்போ ஆல்ஃபா என்னவாக இருக்குது, ரியலாக இருக்குது. கான்வெர்ஸ்லி ஆல்ஃபா ரியல்னு எடுத்தோம்னா ஆல்ஃபா டி டி ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி ஸ்டார் தென் ஆல்ஃபா டி ஃபைனலி ஆல்ஃபா பார் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ டி ஸ்டார் டி ஆச்சு. தேர் ஃபோர் ஆல்ஃபா டி இஸ் ஏ செல்ஃப் அட்ஜாயிண்ட் எப்போ வென் ஆல்ஃபா இஸ் ரியல். சரிங்களா, ஆல்ஃபா டி செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருக்கணும்னா ஆல்ஃபா வந்து ரியலாக இருக்கணும். ஸோ டென்த் ஒரு டெஃபினேஷன், அண்ட் ஆப்ரேட்டர் டி ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் இஸ் செட் டு பி டேஷ் இஃப் இட் இஸ் கம்யூட்ஸ் வித் இட்ஸ் அட்ஜாயிண்ட். ஸோ இது வந்து நார்மலாக இருந்தால் தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டீனால தான் நம்ம கம்யூட்ஸ், தட் மீன்ஸ் ஏ டி டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி. அண்ட் நோட் இது பண்ணி வச்சுங்க, எவ்ரி செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஏ ஆல்சோ நார்மல் டி டி ஸ்டார் தென் டி டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.